ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் நியூ மாடலில் ஒரு பென்சில் பவுச் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுச்சில் சைடில் ரெண்டு பக்கத்துலேயும் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி பின்ன போகிறோம். இந்த மாதிரி சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நிறைய சைஸஸில் பர்ஸு, ஹேண்ட்பேக் எல்லாம் பின்னிருக்கும். லஞ்ச் பேக் கூட பின்னிருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா ஹேண்ட்பேக் பர்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு 18 ஒயர், ஒரு ஒயரும் 3.5 அடி கட் பண்ணிக்கோங்க. சைடில் ரெண்டு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பவுச்சோட பேஸ்லேருந்து சைட் வால் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம சிவன் கண்ணாட்டில் போட போகிறோம். சிவன் கண்ணாட் பின்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் தாராளமாக பாக்ஸ் நாட்லேயும் பின்னிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.5 அடி விட்டுக்கோங்க. 1.5 அடி விட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து கட் பண்ண ஒயர் எடுத்திருக்கேன். 3.5 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரிசமமாக மடிச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டாக டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரெண்டாவது நாட் போட போகிறோம். ரெண்டாவது நாட் பார்த்தீங்கன்னா சிவன் கண் நாட் போட போகிறோம். கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு இப்படி பின் பக்கத்தில் இந்த ஒயரை இப்படி வைக்கணும். வைக்கும்போது திரும்பின பக்கம் இருக்கு பாருங்கள், அது லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ரன்னிங் ஒயருக்கு உள் பக்கத்தில் கட்டை வரலை இப்படி வச்சு இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஒயர் முறுக்கல் எதுவும் இருக்கக்கூடாது. எஸ் மாதிரி இருக்கணும். ரெண்டு மடிப்பு மட்டும்தான் இருக்கணும். இப்போது லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் சிவனுக்கு நாட். இப்போ இந்த நாட் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம், அடுத்து சிவன் கண்ணாட் போட்டோம் இல்லையா. இந்த மாதிரி போட்டதுனால பாருங்கள், மேலே இருக்கிற ஒயர் உன்னோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும், கீழே இருக்கிற ஒயர் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. இப்போது நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஒரு நாட் பாக்ஸ் நாட் போட்டால் அடுத்த நாட் சிவன் கண் நாட் போடணும், அடுத்து பாக்ஸ் நாட் போடணும், அடுத்து சிவன் கண் நாட் போடணும். ஓகேவா? இதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு, அடுத்து சிவன் கண் நாட் போட போகிறோம். கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பின ஒயர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்கணும், ரைட் சைடு இருக்கக்கூடாது. ஓகேவா? மடித்து இப்படி ரன்னிங் ஒயருக்கு பின் பக்கத்தில் வைங்க. இந்த ரன்னிங் ஒயரோட உள் பக்கம் சொரசொரப்பாக இருக்கும். இந்த இடத்துல கட்டை விரலை வச்சு நான் மடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். அப்புறம் கீழே இங்கே ஒரு மடிப்பு, மேலே இங்கே ஒரு மடிப்பு, ரெண்டு மடிப்பு தான் இருக்கும். முறுக்கல் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் சிவன் கண்ணாட். இப்போ ஒரு பாக்ஸ் நாட், ஒரு சிவன் கண்ணாட் போட்டாச்சு. மேல் பக்கம் பாருங்கள், உன்னோட ஒன்று ஒயர் ஓட்டிக்கிட்டு இருக்கும், கீழ் பக்கம் இருக்கிற ஒயர் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து பாக்ஸ் நாட் பின்ன போகிறோம். நார்மலாக எப்படி பாக்ஸ் நாட் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிவன் கண்ணாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா பெரிய பேஸ்கெட் ரொம்ப ஈஸியாக உங்களால் பின்ன முடியும். அடுத்து சிவன் கண்ணாட் போடுறேன் பாருங்கள். கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயருக்கு பின் பக்கத்தில் வைக்கணும். திரும்பின ஒயர் லெஃப்ட் பக்கம் இருக்கணும், இது முக்கியம். ரைட் சைடு இருந்தால் நாட் வராது. ஸோ லெஃப்ட் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ரன்னிங் ஒயரோட உள் பக்கத்தில் சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா, இங்கே கட்டை விரலை வச்சு இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லுப்புக்குள்ளே இப்படி போடணும். ரெண்டு மடிப்பு தான் இருக்கணும். கீழே ஒரு மடிப்பு, மேலே ஒரு மடிப்பு. முறுக்கல் எதுவும் இருக்கக்கூடாது. எஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லுப்புக்குள்ளே போடணும். இப்போ நாட் நான் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ சிவன் கண் நாட் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோம் இல்லையா. இனி வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். இப்போ அடுத்து பாருங்கள், சிவன் கண் நாட் போடுறேன். நான் எதுவும் சொல்லலை, ஆனால் எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள்.
ஓகே, இப்போ சிவன் கண்ணாட் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் சிவன் கண்ணாட், ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் சிவன் கண்ணாட்டுன்னு கட் பண்ண 18 ஒயரையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்குது, ஒரு ஒயர் கூட தனியாக இல்லை. நம்ம ஈவன் நம்பரில் எடுத்ததுனால பாருங்கள், எல்லா ஒயரும் ஜோடியாக இருக்குது. அதே நீங்கள் ஆட் நம்பரில் ஒரு 19 ஒயர் இல்லை 17 ஒயர் எடுத்திருந்தீங்கன்னா, கடைசிலையும் இல்லை ஸ்டார்டிங்லேயும் ஒரு ஒயர் வந்துட்டு தனியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? மற்றபடி நடுவில் இருக்கிற ஒயர் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கணும். ஒரு ஒயர் தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் கண்ணாட் போடுறதுக்கு பதில் இல்லை பாக்ஸ் நாட்டோ, இல்லை பாக்ஸ் நாட்டுக்கு போடுறதுக்கு பதில் சிவன் கண்ணாட்டோ போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் பிரிச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரிலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு எப்பவும் போல் 1.5 அடி இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரில் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவன் கண்ணாட் தான் போட முடியும், பாக்ஸ் நாட் நம்மளால் போட முடியாது. ரெண்டு ஒயர் பக்கத்தில் பக்கத்தில் ஜோடியாக இருக்குன்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கண்ணாட் தான் போடணும். அதில் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா தப்பாக வந்துடும், கண்ணு மாதிரி அந்த ஹோல் வந்துட்டு வராது. ஓகேவா? இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை மடிக்கும் போது கரெக்டாக பாருங்கள், அந்த ஒயர் இந்த நாட் மேலேயே உட்காருது. இதே மாதிரி இந்த ஒயரை இப்படி பாக்ஸ் நாட் தான் நம்ம போடுவோம், கரெக்டாக அந்த நாட் மேலே நமக்கு உட்காரும். இது பார்க்கும் போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். பேரலராக இருக்கிற ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரில் கண்டிப்பாக சிவன் கண்ணாட் தான் போடணும், ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட் தான் போடணும். ஓகேவா? இப்போது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு மறுபடியும் 1.5 அடி இப்படி விட்டுக்கிறேன். மேல் பக்கம் போகிற ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சிருங்க. 1.5 அடி அளந்தோம் இல்லையா, அதை இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயர் போகும், ரைட் சைடு போகிற இந்த ஒயரில் இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். நம்மளுடைய சொன்ன மாதிரி எஸ் மாதிரி இருக்கணும், முறுக்கல் இருக்கக்கூடாது, ரெண்டு மடிப்பு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போட்டு நாட்டை டைட் பண்ணிக்குவோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்குவோங்க. இப்போ அடுத்த ரெண்டாவது ஒயரில் பாருங்கள், பாக்ஸ் நாட் நம்ம போடுவோம். இப்போ ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் சிவன் கண்ணாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஹோல் குட்டியாக கண்ணு மாதிரி இருக்கும். இதுக்கு தான் இந்த நாட்டுக்கு சிவன் கண்ணாட்டுன்னு பேர் வச்சுருப்பாங்க போல இருக்குது. இப்போ அடுத்து ஜோடியாக இருக்கு இல்லையா, ஜோடியாக இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரில் சிவன் கண்ணாட் தான் போடணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த ஒயரை மடிங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை இது மேலே வச்சு இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும், அப்புறம் லெஃப்ட் இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். இப்போ பாருங்கள் இந்த நாட் எவ்வளோ ஸ்பீடாக போட்டிருக்கேன்னு. இப்போ ஒரு சிவன் கண்ணாட் போட்டாச்சு, அடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரி ஒரு நாட் சிவன் கண்ணாட், ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் சிவன் கண்ணாட், ஒரு நாட் பாக்ஸ் நாட்டுன்னு இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னணும். ஜோடியாக இருக்குன்னா ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு சிவன் கண்ணாட் போடணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. சப்போஸ் சிவன் கண்ணாட் போடுறதுக்கு பதில் பாக்ஸ் நாட்டோ, இல்லை பாக்ஸ் நாட் போடுறதுக்கு பதில் சிவன் கண்ணாட்டோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோல் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஹோல் வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரிச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாக்ஸ் நாட் போட்டேன், அடுத்து ஜோடியாக இருக்கிற ஒயரில் பாருங்கள் சிவன் கண்ணாட் போடுறேன். சிவன் கண்ணாட் பிகினிங் ஸ்டேஜில் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நார்மலாக ஒரு பாக்ஸ் நாட் என்ன ஸ்பீடில் போடுவோமோ அதே ஸ்பீட்லேயே போட்டுட்ருக்கேன். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. எல்லா ஒயரும் பாருங்கள் இப்போ ஜோடி ஜோடியாக இருக்கும். நடுவில் எந்த ஒயரும் தனியாக இல்லை, அந்த ஃபஸ்ட்டு ஒயரும் லாஸ்ட்டு ஒயரும் மட்டும்தான் தனியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஹோலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கண் மாதிரியே வந்துருச்சு. இப்போது நம்ம ரெண்டாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. மூணாவது வரிசை பின்னுறதுக்கு 1.5 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஒரு நாட்டில் பாருங்கள் ஒயர் தனியாக இருக்குது, ஸோ இதில் பாக்ஸ் நாட் தான் போடணும். தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். ஜோடியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கண்ணாட் போடணும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் ஜோடியாக இருக்குது. ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கண்ணாட் போடுறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டோம், அடுத்து பாருங்கள் இப்போ சிவன் கண்ணாட் போட்டுட்ருக்கோம். ஒயரும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு, அடுத்து பாருங்கள் பக்கத்துலேயே ஜோடியாக இருக்குது ஒயர். ஸோ ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கண்ணாட் போட்டுக்கிறேன்.
அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த மூணாவது வரிசை ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூணாவது வரிசையும் பின்னி முடிச்சுட்டே பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் ஒன்றேகால் அடி ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது வரிசை பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வரிசை போட்டோம் இல்லையா, இதுதான் சென்டர் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் நாலாவது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு எப்பவும் போல் ஒன்றேகால் அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஒயர் தனியாக இருக்குது, ஸோ இதில் வந்துட்டு பாக்ஸ் நாட் தான் போடணும். பக்கத்தில் ஒயர் ஜோடியாக இருக்குது, ஸோ ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன்கண் நாட் போடணும். இது பென்சில் பவுச் அப்படின்றதுனால பேஸில் வந்துட்டு நாலு வரிசை மட்டும் போடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு வரிசை போட்டிருக்கேன். இதை விடவும் சின்ன பர்ஸ் வந்துட்டு எப்படி பின்ணுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இதை விடவும் இன்னும் குட்டியாக இருக்கும். அப்புறம் இந்த பேக் இருக்குது பாருங்கள், சிவன்கண் நாட்லேயும் போட்டிருக்கேன், பாக்ஸ் நாட்லேயும் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சு ஒரு லஞ்ச் பேக் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பேக்கும் எப்படி பின்ணுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது வரிசை இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நாலாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு எப்பவும் போல் ரைட் சைடில் ஒன்றேகால் அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து அஞ்சாவது வரிசை பின்ன போகிறோம். மேலே ஒரு வரிசை, கீழே ஒரு வரிசை பின்ன போகிறோம். அஞ்சாவது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒன்றேகால் அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். ஓகேவா, ஒன்றேகால் அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஒயர் ஜோடியாக இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு ஒயரில் வந்துட்டு சிவன் கண்ணாட் தான் போடணும். அடுத்து பாக்ஸ் நாட் போடணும். சிவன் கர்நாட் பாக்ஸ் நாட், சிவன் கர்நாட் பாக்ஸ் நாட்னு மாற்றி மாற்றி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகேவா, இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அஞ்சாவது வரிசை பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் ஒன்றேகால் அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறாவது வரிசை பின்ன போகிறோம். இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கத்தில் ஆறாவது வரிசை பின்னணும். லெஃப்ட் சைடு ஒன்றேகால் அடி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஒயர் ஜோடியாக இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு ஒயரில் வந்துட்டு சிவன் கண்ணாட் போடணும். அடுத்து பாக்ஸ் நாட், அடுத்து சிவன் கண்ணாட், அடுத்து பாக்ஸ் நாட், அடுத்து சிவன் கண்ணாட்டுன்னு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைட்லேயும் ஒன்றேகால் அடி ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா, இப்போது ஆறாவது வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டும் ஒரு ஒரு மாதிரி நம்ம பின்ன போகிறோம். நார்மல் கூட பின்ற மாதிரி பின்ன போகிறது கிடையாது. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எப்பவும் போல் மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜோடியாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்கும் போது கடைசி ஒயரில் வந்துட்டு நமக்கு சிவன் கண்ணாட்டில் முடியும். அப்போ ஈஸியாக லேடர் நாட் போட்டுக்கலாம். சப்போஸ் சிவன் கண்ணாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லேடர் நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும், லேடர் நாட் வராது. மேல் பக்கம் ஜோடி ஜோடியாக ஒயர் போகுது பாருங்கள். இதில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ரெண்டாவது ஒயரில் இருந்தால் நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டாவது ஒயரில் தான் நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம். ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஜோடியாக இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரில் சிவன் கண்ணாட் போடுறேன். இந்த பிங்க் ஒயர் வருது பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் நம்ம சிவன் கண்ணாட் போடுவோம். சைடில் ஆறு ஒயர், ஆறு ஒயர் வந்துட்டு ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் ஒயரில் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட் மட்டும்தான் போடுவோம், சிவன் கண்ணாட் போட மாட்டோம். இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும்தான் சிவன் கண்ணாட்டில் போட்டிருப்பேன். சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் வருது இல்லையா, ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டில் தான் போட்டிருப்பேன். இது ஹேண்ட்பேக் அப்படின்றதுனால மூடி போட்டு போட்டிருக்கேன். ஹேண்ட்பேக் பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய புது புது மாடலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்டில் பிளேலிஸ்டோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரெண்டு நாட் தான் இருக்கு. ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்னும் போது சிவன் கண்ணாட் நம்ம போட மாட்டோம், ஃபுல்லாகவே வந்துட்டு பாக்ஸ் நாட் மட்டும்தான் போடுவோம்.
இதே மாதிரி 6 ஒயிட் ஒயர்லேயும் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஒயர் பாருங்கள், ரொம்ப தள்ளி இருக்குது. ஒயர் தள்ளி இருந்தாலும் ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் இடையில கேப் இல்லாமல் நாட் போட்டுக்கோங்க. இப்போது ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டில் போட்டு முடித்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்னும்போது ஃபுல்லாகவே சிவன்கார் நாட்டில் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயர் வந்துட்டு தனியாக இருக்குது. ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் தான் போடணும். அடுத்து பக்கத்தில் ஒயர் ஜோடியாக இருக்குது. ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரில் சிவன்கார் நாட் போடணும், ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். ஓகேவா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஒரு நாட் சிவன்கர் நாட், ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் சிவன்கர் நாட், ஒரு நாட் பாக்ஸ் நாட்னு போடணும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா, ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். ஒயிட் கலர் ஒயரில் சைடில் பின்னும்போது பாக்ஸ் நாட்டில் மட்டும்தான் நாட் போடணும், சிவன்கர் நாட் போடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 ஒயர்லேயும் பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒயர் தனியாக இருக்குது. ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் என்ன பண்ணணும், பாக்ஸ் நாட் தான் போடணும். அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஒயர் ஜோடியாக இருக்குது. ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன்கர் நாட் போடணும். இதே மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது ரவுண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பின்னுவோம். ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாதிரி நம்ம பின்ன மாட்டோம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். அது வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள். பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகள், விதவிதமான பூக்களை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேர்ட்ஸு டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடித்தாச்சு. பிங்க் ஒயரில் சிவன்கர் நாட் போட்டிருக்கோம், சைடில் ஒயிட் ஒயரில் ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ லேடர் நாட் வந்துட்டு நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கையோட இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இந்த ஒயரை மடித்து சொருகிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் போகிற ஒயரை இப்படி மடித்து சொருகி விட்டுக்கோங்க. ஒரு ரவுண்டு பின்னும்போது கட் பண்ணுற ஒயரை கையோடு சொருகி விட்டுக்கோங்க. இந்த பவுச்சோட வாய்ப்பகுதி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒயரை சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடித்தாச்சு. ரெண்டாவது ரவுண்டு பின்னுறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, 6 ஒயர். இந்த 6 ஒயரையும் என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும்.
இதே மாதிரி ஆறு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக பிடிச்சி நம்ம நாட் போட்டோன்னா மொத்தம் மூணு நாட் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் நாட் போட்டாச்சு, இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நாட் போடணும். மொத்தம் ஆறு ஒயர் போகும், இந்த ஆறு ஒயரையும் பிடிச்சி ரெண்டு ரெண்டாக நாட் போடணும். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் சைடில் பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ மூணு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சைடில் இருக்கிற ஒரு ஒரு ஒயரை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மூணாவது ஒயரில் ரைட் சைடு போது பார்த்திங்களா, அந்த ஒயரை கட் பண்ணணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு, இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் லெஃப்ட் சைடு போது பாருங்கள், அந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணி இந்த ஒயரை என்ன பண்ணணுன்னா உள்ளுக்குள்ளே மடித்து சொருக்கி விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிற ஒயர் தான் நமக்கு அடுத்த ரவுண்டுக்கு தேவைப்படும். இந்த ஒயர் வந்துட்டு நமக்கு வேண்டாம். ஸோ லெஃப்டில் ஒரு ஒயர், ரைட்டில் ஒரு ஒயரை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் கட் பண்ணுற ஒயரை வந்துட்டு கையோடு சொருகி விட்டுருங்க. இந்த பவுச்சை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் சொருகி விட முடியாது. இப்போது இந்த பக்கத்துலேயும் லெஃப்டில் போகிற ஒரு ஒயர், ரைட்டில் போகிற ஒரு ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. மூணாவது நாட்டில் ரைட்டில் போகிற ஒரு ஒயர், ஃபர்ஸ்ட் நாட்டில் லெஃப்டில் போகிற ஒரு ஒயர், இது வந்துட்டு தனியாக இருக்கும். இதையும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம என்ன பண்ணோம், ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிக்கிட்டு வந்தோம் இல்லையா. ரெண்டாவது ரவுண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கிராஸ் நாட் மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இன்னும் பின்னலை. இப்போது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு ஒரு ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கண்ணாட் தான் போடணும். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் வந்துட்டு சிவன் கண்ணாட் போட்டுக்கோங்க. சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒயர் தனியாக இருந்துச்சுன்னா அதில் பாக்ஸ் நாட் தான் போடணும். ஓகேவா, இப்போ சிவன் கண்ணாட் போட்டாச்சு, அடுத்து பாக்ஸ் நாட் போடணும். அடுத்து சிவன் கண்ணாட் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட், சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட்டுன்னு அந்த பிங்க் ஒயர் ஃபுல்லாகவே ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடில் உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுடணும். இப்போது ரெண்டாவது ரவுண்டு நம்ம எப்படி பின்னிக்கிட்டு இருக்கோம்னா லெஃப்டில் தனியாக பின்னுறோம் கிராஸ் நாட்டு, ரைட்டில் தனியாக கிராஸ் நாட் பின்னுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரன்னிங் ஒயரை வச்சு சிவன் கண்ணாட்டில் பின்னிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த ஸ்டெப் மட்டும் பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள், கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஒயர் வரைக்கும் பின்னியாச்சு. பின்னிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கையோடு கட் பண்ண இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி இந்த ஒயரையும் உள்ளுக்குள்ளே மடித்து சொருகணும். இப்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஒரு வரிசை சிவன் கண்ணாட்டில் பின்னிருக்கோம். இதே மாதிரி பேக் சைடு பின்னணும். இந்த பக்கம் பின்ன மாதிரியே இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் பின்னணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் பின்னிட்டு பேக்கில் பின்னுறதை மறந்துடக்கூடாது, ஞாபகமாக பின்னணும். ஓகேவா, இப்போது ஜோடியாக இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரில் சிவன் கண்ணாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே சிவன் கண்ணாட்டில் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருக்கிற குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அடுத்து மூணாவது ரவுண்டு பின்னணும். மூணாவது ரவுண்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு லேடர் நாட் போட்டு பின்னணும். அடுத்து நாலாவது ரவுண்டு பின்னும்போது நம்ம ரெண்டாவது ரவுண்டில் பின்ன மாதிரியே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கிராஸ் நாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை லாஸ்ட் ஒயரை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் தனியாக பேக்கில் தனியாக இப்போ நம்ம பின்னுற மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இந்த மாதிரி பின்னால் மட்டும்தான் சைடில் மட்டும் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுறேன். ஒரு ஒரு ரவுண்டு பின்னதுக்கப்புறம் கையோடு இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேலை நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும். இதே மாதிரி இந்த ஒயரையும் சொருகி விடணும்.
இந்த மாதிரியெல்லாம் பின்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கெல்லாம் எனக்கு பொறுமையே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பவுச் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஃபுல்லாகவே சிவன் கண்ணாட்டில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பின்ற மாதிரி லெஃப்டில் ரைட்டில் கிராஸ் நாட் போடுறது, ஒயரை கட் பண்ணுறதுன்றது எந்த வேலையுமே கிடையாது. இது வந்துட்டு ஸ்பெஷலாக பேங்கிள்ஸ் வைக்கிறதுக்காகவே பின்ன. இது வந்துட்டு ஒரு பேங்கிள் பவுச்சு, என்னோட அழகான ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் போட்டு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த பேங்கிள் பவுச் எப்படி பின்றதுன்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா இதையும் நீங்கள் ஹேண்ட் பேக் பர்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. ரெண்டாவது ரவுண்டு சைடில் கிராஸ் நாட் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சிவன் கண்ணாட் வேறு ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்து மூணாவது ரவுண்டு பின்ன போகிறோம். மூணாவது ரவுண்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம், சுற்றி நம்ம நாட் போட்டு வரோம், ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். சைடில் கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, இதில் ஒரு ஒரு நாட்டில் ரெண்டு ரெண்டு ஒயர் போகும், இதுலேயும் நாட் போடணும். ஜோடியாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பிங்க் ஒயரில் பாக்ஸ் நாட் சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட்டு சிவன் கண்ணாட்டுன்னு போடணும். அதுக்கப்புறம் சைடில் ஒயிட் ஒயர் வரும்போது எல்லா ஒயர்லேயும் என்ன பண்ணணும், பாக்ஸ் நாட் மட்டும்தான் போடணும், சிவன் கண்ணாட் போட வேண்டியதில்லை. இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் பிகின்னராக இருந்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பர்ஸ் பின்னும்போது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பின்னுங்க, ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். இப்போ நம்ம மூணாவது ரவுண்டு பின்னிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம். இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் பின்னி முடித்தாச்சு. இப்போ சைடில் நம்ம பின்ன போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் தனித்தனியாக நம்ம நாட் போட போகிறோம். இந்த மூணாவது ரவுண்டில் மொத்தம் நாலு ஒயர் இருக்கும் சைடில், அந்த நாலு ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போது பக்கத்துலேயே பாருங்கள், இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும், இந்த ரெண்டு ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போது பக்கத்துலேயே இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதுலேயும் நாட் போட்டுக்கலாம். மூணாவது ரவுண்டில் சைடில் மொத்தம் நாலு ஒயிட் கலர் நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னணும். இந்த பக்கம் பின்னும்போது சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி மாற்றி போடணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் தனியாக இருக்குது, ஸோ இதில் வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து இந்த பக்கத்தில் எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. அடுத்து சிவன் கண்ணாட் போடணும், அடுத்து பாக்ஸ் நாட் போடணும், அடுத்து சிவன் கண்ணாட், அடுத்து பாக்ஸ் நாட்டுன்னு இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பிங்க் ஒயர் வரைக்கும் சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி மாற்றி போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் ஒயரில் பாக்ஸ் நாட் மட்டும் போட போகிறோம். ஒன் சைடு வந்துட்டு மூணாவது ரவுண்டில் நாலு ஒயிட் நாட் போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நாலு ஒயிட் நாட் போடணும். இப்போ நாலு ஒயிட் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பிங்க் ஒயரில் நாட் போடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஒயர் தனியாக இருக்கும், ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒயர் ஜோடியாக இருக்கும், சிவன் கண் நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். அப்புறம் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். அப்புறம் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இந்த ரவுண்டு இது மேலே பின்னி காமிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம்.
இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, பிங்க் ஒயரில் சிவனுக்கு நாட் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், ஒயிட் ஒயரில் வெறும் பாக்ஸ் நாட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கத்துலேயும் நாலு நாலு நாட்டு வந்திருக்கும். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லீடர் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். பிகினருக்காகவே லீடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், ஐகார்டில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா ஆல் டைப்ஸ் நாட் மேக்கிங் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த குட்டி ஒயரோ கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாலாவது ரவுண்டு பின்ன போகிறோம். நாலாவது ரவுண்டு எப்படி பீனணுன்னாக்கா சைடில் நாலு ஒயிட் ஒயர் போகுது இல்லையா, இந்த நாலு ஒயிட் ஒயரையும் பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ரெண்டாக நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். மொத்தம் ரெண்டு நாட் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, இது செகண்ட் நாட்டு. ரெண்டு நாட் போட்டுட்டு மறக்கவே கூடாத ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் சிசரை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதையும் கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஒயிட் கலர் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த நாலு ஒயிட் கலர் ஒயரையும் பிடிச்சி ரெண்டு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயர் லாஸ்ட் ஒயரை கட் பண்ணணும். சப்போஸ் கட் பண்ணாமல் நம்ம அதுக்கு அடுத்த ரவுண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஷேப் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒயரை லாஸ்ட் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போது சைடில் வந்துட்டு பின்னியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு என்ன பண்ணணும், ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட்டு மாற்றி மாற்றி பின்னணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் அப்படின்றதுனால இதை நான் பின்னி காமிக்கல. மறக்காமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னிக்கோங்க. பின்னி முடிச்சுட்டு அந்த குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகியும் முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்ன போகிறோம். ஜோடியாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதையும் மறக்கக்கூடாது. இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்துட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம அஞ்சாவது ரவுண்டு பின்னிக்கிட்டு இருக்கோம். அஞ்சாவது ரவுண்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். ஒயிட் கலர் ஒயர் சைடில் வருது இல்லையா, அதில் வந்துட்டு பாக்ஸ் நாட் மட்டும்தான் பின்னணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிங்க் ஒயர் வரும்போது பாக்ஸ் நாட் சிவன் கண்ணாட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பாக்ஸ் நாட் சிவன் கண்ணாட் பாக்ஸ் நாட் சிவன் கண்ணாட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், நாட் போடுறத கிளியராக உங்களால் பார்க்க முடியும். இப்போ பிங்க் ஒயர் வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் ஒயர் மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டு ஒயிட் ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போடுறேன். இப்போ பாருங்கள் சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ரவுண்டு என்ன பண்ணுவோன்னா மேலே ஒரு கிராஸ் நாட் போடுவோம். அப்போ பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் ஷேப் சைடில் நமக்கு வந்துடும். இப்போ ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு பிங்க் ஒயரில் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ஒயர் தனியாக இருக்குது, ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். ஜோடியாக இருக்குது, ஜோடியாக இருக்கிற ஒயரில் சிவன் கண்ணாட், அதுக்கப்புறம் பாக்ஸ் நாட்டுன்னு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பின்னும்போது ரெண்டு ஒயிட் ஒயர்லேயும் தனித்தனியாக பாக்ஸ் நாட் போடணும். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லீடர் நாட்டும் போடணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அஞ்சாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ லீடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ அஞ்சு ரவுண்டு கம்ப்ளீட்டாக நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஆறாவது ரவுண்டு பின்ன போகிறோம். ஆறாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே ஒரு கிராஸ் நாட் மட்டும்தான் நம்ம போடுவோம். லெஃப்ட் சைடு போட்டாச்சு, இதே மாதிரி ரைட் சைடு ஒரு கிராஸ் நாட் போடணும்.
இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக சைடில் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இப்போ அடுத்து ஆறாவது வரிசை என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கத்துலேயும் ஷிவன் கட் நாட் போட போகிறோம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயர் ரெண்டு ஒயர் ஜோடியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒயரில் ஷிவன் கட் நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் வந்துட்டு பாக்ஸ் நாட் போடணும். அடுத்து சிவன் கட் நாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி மாற்றி ரைட் சைடு எண்டு வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பவுச்சோட இன்னொரு பக்கத்துலேயும் பின்னணும். இப்போது இதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ஆறாவது வரிசையும் பின்னி முடித்தாச்சு. அடுத்து ஏழாவது வரிசை எட்டாவது வரிசை கடைசி ரெண்டு வரிசை என்ன பண்ண போகிறோன்னா, பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறேன். இது வந்துட்டு இந்த பவுச்சோட வாய்ப்பகுதி. ஜோடியாக இருக்கிற ஏதாவது ஒரு ஒயரில் ரெண்டாவது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இன்னும் ரெண்டு ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும். அதோட சேர்த்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். சின்ன சின்ன துண்டு ஒயர் நிறைய இருக்குது, அது மறைச்சிருது, சரியாக காமிக்க முடியல. பாக்ஸ் நாட் சிவன் கண் நாட் பாக்ஸ் நாட் சிவன் கண் நாட்டுன்னு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். அவ்வளோதான், எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இந்த ஒயிட் ஒயர் இருக்குது பாருங்க, இந்த கடைசி பிங்க் ஒயரில் நாட் போடும்போது இந்த ஒயிட் ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இதில் சிவன் கண் நாட் போடுறேன் கடைசி நாட்டு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட முடியாது, அதனால் நார்மலாக எப்பவும் போல் சிவன் கண் நாட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நாட்குள்ளே இந்த ஒயிட் ஒயரை சொருகி விட்டுருங்க. ஓகேவா? இப்போது அடுத்து இந்த பக்கத்தில் பின்னும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம். இந்த ஒயிட் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போது ஏழாவது ரவுண்டு நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். ஏழாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக எட்டாவது ரவுண்டு பின்னுவோம். அவ்வளோதான், இப்போது கடைசியாக இருந்த ரெண்டு ஒயிட் ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டாச்சு. இனி எப்பவும் போல் இந்த பக்கத்தில் ஒரு சிவன் கண் நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு சிவன் கண் நாட், ஒரு பாக்ஸ் நாட்னு போடணும். ஃபர்ஸ்ட் நாட்டு வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டோம். ஸோ இது வந்துட்டு சிவன் கண் நாட்டு. இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இனி அடுத்தடுத்த நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போது இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு இந்த பக்கத்தில் ஒயிட் ஒயரோடு சேர்த்து வச்சு எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கலாம் பிகினருக்காக. இப்போது இந்த பக்கம் எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து சைடில் வந்துட்டு பின்ன போகிறோம். கடைசி நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இந்த கடைசி நாட் பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட் போட போகிறேன். சிவன் கண் நாட் போடும்போது அந்த ஒயிட் ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போட முடியாது. ஸோ சும்மா நாட் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒயிட் ஒயரை சொருகி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம். அடுத்துக்கு அடுத்த ரவுண்டில் அந்த ஒயிட் ஒயரோட சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பக்கத்தில் திருப்பி நாட் போடும்போது பாக்ஸ் நாட் போடுவோம். பாக்ஸ் நாட் போடும்போது அந்த ஒயிட் ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போது சைடில் பின்னி முடித்தாச்சு. அடுத்து எப்பவும் போல் சிவன் கண் நாட் பாக்ஸ் நாட், சிவன் கண் நாட் பாக்ஸ் நாட்டுன்னு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள் சிவன் கண் நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஏழாவது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடித்தாச்சு. ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லீடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து கடைசியாக எட்டாவது ரவுண்டு பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. ஜோடியாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வந்துடுங்க. பின்னிட்டு வந்துட்டு இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பவுச் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும்.
சைடில் வந்துட்டு இந்த ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இதோட சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. பாக்ஸ் நாட் பின்னும்போது இதோட சேர்த்து வச்சு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஷிவன் கட் நாட் போடும்போது இந்த ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போட முடியாது. ஸோ நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை வந்துட்டு நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கடைசியாக எட்டாவது ரவுண்டும் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு இந்த பிங்க் ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லா ஒயர்ஸையும் பவுச்சுக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். நான் 3.5 அடி ஒயர் எடுத்ததுனால இவ்வளோ ஒயர் வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவாக மீந்துருச்சு. ஸோ சிசரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ண இந்த ஒயரெல்லாம் தூக்கி போடவே மாட்டேன். இந்த மாதிரி ஒயர்களை வச்சு ரொம்ப அழகான பூக்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா ஃப்ளவர் வைஸ் ஃப்ளவருக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லா ஒயர்ஸையும் பவுச்சுக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். அந்த ஒயரை அப்படியே பவுச்சுக்குள்ளே மடித்து ரெண்டாவது ரவுண்ட்லேருந்தே சொருக ஆரம்பிச்சிருங்க. இப்போ எல்லா ஒயர்ஸையும் பவுச்சுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பவுச்சுக்கு நீங்கள் ஜிப்பு வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக ஜிப்பு வச்சுக்கலாம். பர்ஸுக்கெல்லாம் லைனிங் இல்லாமல் ஜிப்பு மட்டும் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட இது நியூ மாடல் ஹேண்ட்பேகு. இந்த ஹேண்ட்பேக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்துட்டு அட்டாச் பண்ணி தைச்சிருப்பேன். இந்த பவுச்சுக்கு நீங்கள் ஜிப்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா மேக்னெட்டிக் லாக் வைக்க போகிறேன். இந்த மேக்னெட்டிக் லாக்கில் 2 பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பட்டனை பர்ஸோட ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். இந்த பிங்க் கலரில் 2வது வரிசை போட்டேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் இந்த மேக்னெட்டிக் லாக்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வாஷரும் கொடுப்பாங்க, நான் வாஷர் வச்சா வெளியே தெரியுன்றதுனால வாஷர் வைக்கல. இப்போது இன்னொரு பக்கத்தை இதில் இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட ஆப்போசிட் சைடு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது இந்த பக்கத்துலேயும் இந்த 2வது வரிசையில் இந்த பின்னை இப்படி வளைச்சி விட்டுருங்க. வாஷர் போட்டும் இந்த லாக்கை நீங்கள் வச்சுக்கலாம், வாஷர் இல்லாமையும் வச்சுக்கலாம். வாஷர் போட்டால் வெளியே தெரியும், அதை மறைக்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் வாஷர் வைக்கலை. இப்போது இதே மாதிரி இன்னொரு பட்டனை இந்த பக்கத்தில் செட் பண்ணுறேன். கரெக்டாக 2வது வரிசையில் செட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது இந்த மேக்னெட்டிக் லாக்கோட இன்னொரு பக்கத்தை இதுக்குள்ளே இப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு இந்த பின்னு வந்துட்டு வெளியே வந்திருக்கும். இப்போது இதை வளைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி லாக் செட் பண்ணும்போது அந்த ஒரு நாட் கூட நமக்கு தள்ளி வராது. ஒரு நாட் தள்ளி போனாலும் அந்த பர்ஸை வந்துட்டு நம்மளால் மூட முடியாது. ஸோ கரெக்டாக பட்டனை வைக்கணும். இதை பென்சில் இல்லை பெயிண்ட் பவுச்சாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக பென்சிலோ பென்னோ வெளியே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோலை வந்துட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி மறைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு லெஃப்டில் 3 மணி, ரைட்டில் 3 மணி தேவைப்படும். நான் இந்த பர்ஸோட கலர்லேயே இந்த மணியை எடுத்திருக்கேன். இங்கே ஒன் சைடு இந்த ஹோலை அடைச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி மணியை வச்சு இந்த பக்கத்துலேயும் ஹோலை வந்துட்டு அடைக்க போகிறோம். 1.25 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயரை சொருகிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த பர்ஸுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. அடுத்து இந்த ஒயரில் 1 மணியை கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு கரெக்டாக இந்த ஹோலில் வந்துட்டு இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த ஹோலுக்கு சைடில் இருக்கு இல்லையா, இந்த நாட்குள்ளே இந்த ஒயரை சொருகிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே இந்த மணி உக்காந்துருச்சு பாருங்கள். அந்த ஹோல் வெளியே தெரியாது. இப்போது இன்னொரு மணியை இந்த ஒயரில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு இந்த ஹோலுக்கு கீழே இருக்கிற நாட்டில் இந்த ஒயரை சொருகணும். இந்த மாதிரி சொருக்கும்போது என்ன ஆகும், கரெக்டாக அந்த ஹோலில் போயிட்டு அந்த மணி உக்காந்துரும். பின்னி முடித்த பழைய அருங்கோணம் கூடைய ஒரு மணி வச்ச கூடைய எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு முதல் முறையாக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ போட்டிருப்போம். ஒன்று வந்துட்டு ஒரு மினி பேஸ்கெட் மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூஜா பேஸ்கெட் மாடல். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மணி வச்ச குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட், இந்த 2 பிளேலிஸ்ட்லேயும் இந்த வீடியோஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், 3வது ஹோல்கிட்ட இந்த ஒயரை கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே மணியை கோர்த்துக்கிறேன். கோர்த்துக்கிட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ஒயரை வந்துட்டு பிளகின் பண்ணணும். இந்த மாதிரி பிளகின் பண்ணும்போது அந்த ஹோலுக்கு நடுவில் வந்துட்டு அந்த மணி உட்காந்துரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒயிட் ஒயரை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த பவுச்சுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க.
இன்றைக்கி வீடியோவில் நம்ம சைடில் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஒரு பவுச் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது, எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.